Hi guys and welcome back to Round Nitro. இன்னைக்கு வீடியோவில் இந்தியாவோட மோஸ்ட் ஃபைனஸ்ட் டூரர்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். லக்கேஜ் கெப்பாசிட்டி, கம்ஃபர்ட், ரிலேபிலிட்டி, ஈவன் சர்வீஸ் நெட்ஒர்க்கை பேஸ் பண்ணி வேரியஸ் ரைடிங் குரூப்ஸ் அண்ட் முக்கியமாக டீம் மெம்பர்ஸான உங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணது தான் இந்த 5 கண்டஸ்டன்ட்ஸ். ஸோ உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் நீங்கள் வாங்கக்கூடிய 5 பெஸ்ட் டூரிங் பைக்ஸ் இது தான். நம்பர் 5ல இருக்கிறது டூரிங்கான மோஸ்ட் அஃபோர்டபுள் ஆப்ஷன், எக்ஸ்பல்ஸ் 200. ரிலாக்ஸ்டாக லாங் ரைட்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியே ரைட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. மோசமான ரோட்ஸ் மேலே கூட தைரியமாக ஃபாஸ்டாக ரைட் பண்ணலாம். வைப்ரேஷன்ஸும் நல்லாவே கண்டெயின் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்னு பார்த்தோன்னா பார் இல்லாதனால ஃபாஸ்ட் ஓவர்டேக்ஸ் பண்ணுறது முடியாத காரியம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 100-110 மேலே மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்ஜின் தெளிவாக கஷ்டப்படுது. ஈவன் எக்ஸாஸ்ட் ரைஸ்டாக இருக்கிறனால ஒரு சைடில் சேடல் பேக்ஸை டைட் பண்ண முடியாது. அண்ட் இந்த எல்இடி ஹெட்லைட்ஸும் கொஞ்சம் பிரைட்டாக இருந்திருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் ரிலாக்ஸ்டு டூரிங். குறிப்பாக கம்ஃபர்ட்டை விரும்புகிறவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எஸ், மீடியா 350. இந்த 350cc இன்ஜின் ரிலாக்ஸ்டாக எந்த ஒரு வைப்ரேஷனும் இல்லாமல் 90-110 நாள் ஃபுல்லாக க்ரூஸ் பண்ணும். அண்ட் விண்ட்ஸ்க்ரீன், பேனியர்ஸ் எல்லாமே ராயல் என்ஃபீல்ட் அஃபீஷியல் ஆக்சசரிஸாகவே ப்ரொவைட் பண்ணுறது மீட்டியாருக்கு ஒரு பெரிய ப்ளஸ். கான்ஸ்னு பார்த்தோன்னா மீட்டியாரில் ஒரு 350cc இன்ஜின்கான பார் இல்லை. அண்ட் பைக்கும் ரொம்ப பேசிக்காக இருக்குது. ஆனால் இன்னொரு வகையில் இதை ஒரு பாசிட்டிவ்னே சொல்லலாம். சப்போஸ் நீங்கள் ரீஃபைன்மெண்ட்டை விரும்புகிறீங்க, ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக க்ரூஸ் பண்ணணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா மோஜோ உங்களுக்கான வண்டியாக இருக்கலாம். 120 இந்த அளவுக்கு ரீஃபைண்டாக க்ரூஸ் பண்ணுற இன்ஜினை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அண்ட் மோஜோ மீட்டியாற மாதிரியே பில்லியனுக்கும் கம்ஃபர்டபுள் சீட்டிங் கொடுக்குது. அண்ட் ஃபர்தராக இதோட 21-liter ஃபியூல் டேங்க்னால அடிக்கடி ஃபியூல் ஸ்டாப்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நெகட்டிவ் சைடில் பார்த்தோன்னா மஹிந்திராவோட சர்வீஸ் நெட்ஒர்க் ரொம்ப ரொம்ப சின்னது. அண்ட் பேனியர்ஸ், சேடில் பேக்ஸை அஃபீஷியல் ஆக்சசரிஸாக கொடுக்குற மாதிரியே விண்ட்ஸ்க்ரீனையும் ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஹாஃப்வே டவுன் த லிஸ்ட் நமக்கு ஒரு பார் க்ரூசர் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கு, டாமினார் 400. எஸ், ஸ்டேபிளாக 130-140 கூட க்ரூஸ் பண்ணலாம். அண்ட் சடன் ஓவர்டேக்ஸ்க்கு டாமினார் ஆஃபர் பண்ணுற பார், அதுவும் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் உண்மையிலேயே வேறு லெவல். பெஸ்ட் இன் கிளாஸ் ஹெட்லைட்ஸ் இருக்கிறனால நைட்ரேட்ஸ்க்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் பில்லியன் கம்ஃபர்ட் டாமினாரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மி. அண்ட் வைப்ரேஷன்ஸ் ஒரு ஸ்லைட் ப்ராப்ளமாக தான் தெரியுது. குவாலிட்டிலையும் பஜாஜை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஆனால் டாமினார் 250 பேக்கேஜ் மூலமாக கொஞ்சம் பார ட்ரேட் ஆஃப் பண்ணி நமக்கு தேவையான ரீஃபைன்மெண்ட்டை எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட சேம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருந்தாலும் 120 கீழே க்ரூஸ் பண்ண விரும்புகிறவங்களுக்கு டாமினார் 250 400 விட பெட்டராக இருக்கு. செகண்ட் பொசிஷனில் இருக்கிறது ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன். எஸ், நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இதில் 6th கியர் மிஸ் ஆகலை. இன்ஃபேக்ட் இந்த லிஸ்ட்லேயே மோஸ்ட் டால் கியரிங் ரன் பண்ணுறதுனா அது ஹிமாலயனாக தான் இருக்கும். ஸோ 120 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரில் நாள் ஃபுல்லாக ரைட் பண்ணுறது ஒரு விஷயமே இல்லை. எக்ஸலண்ட் ரைட் குவாலிட்டி அண்ட் சீட் கம்ஃபர்ட்னால டயர்ட்னஸும் பெருசாக ஃபீல் ஆகலை. பேனியர்ஸ், டாப் பாக்ஸ், ஜெரிகேன்ஸ்ன்னு லக்கேஜ் கேரிங் கெப்பாசிட்டிலையும் பெஸ்ட் இது தான். சப்போஸ் லாங் ரைட்ஸில் ஆஃப் ரோடிங் பண்ணுற நிலமை வந்தாலும் ஹிமாலயனுக்கு அது பிரச்சனை இல்லை. BS6ல எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகியிருந்தாலும் இன்னமும் ஹிமாலயனில் குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்குது.
அண்ட் ஆஃப்ரோடிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற இந்த டயர்ஸ் சப்போஸ் பஞ்சர் ஆச்சுன்னா பெரிய தலைவலி தான். அண்ட் சேம் செகண்ட் ஸ்பாட்டில் இருக்கிறது ஆரியோட இன்டர்செப்டார். இங்கே இருக்கிறதுலையே மோஸ்ட் டூரர் ஃப்ரெண்ட்லியான இன்ஜின் இந்த 650 தான். லோ அண்ட் மிட்ரேஞ்ச் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறனால 120 கூட எஃபர்ட்லெஸ்ஸாக ஓவர்டேக்ஸ் பண்ணலாம். லோ எண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிற காரணத்தினாலையும் ஹிமாலயனை விட டால் கியரிங் ரன் பண்ணுற காரணத்தினாலையும் 140 ரொம்ப ஈஸியாக க்ரூஸ் பண்ணிட்டு. அண்ட் கான்சன் பார்த்தோன்னா இன்டர்செப்டாருக்கு ஸ்போக் வீல்ஸ் தேவையில்லாத விஷயம், ஒரு டியூப்லெஸ் அலாய் செட்டப் கொடுத்துருக்கலாம். அண்ட் இன்டர்செப்டாரில் கான்ஸ்டண்ட்டாக ஹை ஸ்பீட்ஸை மெயின்டைன் பண்ண முடியாததுக்கு விண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் காரணம். மீட்டியார மாதிரியே விண்ட்ஸ்க்ரீனை ஒரு ஆக்சசரியாக ப்ரொவைட் பண்ணிருக்கலாம். அண்ட் இந்த டபுள் பேரல் எக்ஸாஸ்ட் ரேஸ்டாக இருக்கிறனால சேடல் பேக்ஸை மாற்றுறது கஷ்டம்தான். அண்ட் அட் த டாப் ஆஃப் த லிஸ்ட் கேடிஎம் அட்வென்ச்சர் 390. இந்த இன்ஜின் 130-140 ஈஸியாக க்ரூஸ் பண்ணோம். அண்ட் இந்த செக்மெண்ட்லேயே மோஸ்ட் லைட் வெயிட்டாக இருக்கிறனால மெனூரபிலிட்டிலையும் பிரச்சனை இல்லை. போத் ரைடர் அண்ட் பில்லியன் கம்ஃபர்ட்லேயும் அட்வென்ச்சர் 390 ஹெவியாக ஸ்கோர் பண்ணுது. சப்போஸ் நீங்கள் கம்மி ஸ்பீட்ஸில் க்ரூஸ் பண்ணுவீங்கன்னா 250 அட்வென்ச்சர் கூட நல்ல வண்டி தான். பட் 390 எலக்ட்ரானிக் சேஃப்டி பேக்கேஜ்க்காகவே நாங்கள் அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக லாங் ரைட்ஸில் நிறையா பிளைண்ட் கார்னர்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். சப்போஸ் அந்த சிச்சுவேஷனில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா லீன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஃபுல் பிரேக்ஸை யூஸ் பண்ணி கண்ட்ரோல்டாக பைக்கை ஸ்லோ பண்ண முடியுன்றது ரொம்பவே ஒரு அண்டர் ரேட்டட் சேஃப்டி ஃபீச்சர். வெறும் சூப்பர் பைக்ஸில் மட்டும் பார்த்த அந்த டெக்னாலஜியை இந்த செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கு கேடிஎம்மை நம்ம தேங்க் பண்ணியே ஆகணும். கான்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பைக்கோட காம்ப்ளெக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஈஸியாக மேல்ஃபங்க்ஷன் ஆகலாம். பட் உண்மையாக சொல்லணும்னா இந்த சின்ன சின்ன குறைங்களை தாண்டி கேடிஎம் 390 அட்வென்ச்சர் தான் இந்தியாவோட மோஸ்ட் கேப்பபிளான லாங் டிஸ்டன்ஸ் டூரர். ஸோ இந்த 5 பைக்ஸ் மட்டும்தான் பெஸ்ட் டூரிங் பைக்ஸ். மற்ற பைக்ஸை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலான்னா அது கிடையவே கிடையாது. இங்கே தான் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று உள்ள வருது. உங்களோட ரைடிங் ஸ்டைலை பொறுத்து இந்த டாப் 5 லிஸ்ட் கம்ப்ளீட்டாக மாறலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்போர்ட் டூரிங் ஸ்டைலில் ரைட் பண்ணுறவங்களுக்கு நிஞ்சா 300 RR310 தான் லிஸ்ட்டை டாப் பண்ணும். அண்ட் ஸ்லோ ஸ்பீட்ஸில் லதாக் மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ்க்கு ரைட் பண்ணுறவங்க லிஸ்ட்டில் கிளாசிக் 350 தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ உங்களோட டாப் 5 லிஸ்ட்டில் எந்த பைக்ஸ் எல்லாம் இடம் பிடிக்கும்ன்றதை கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக நிறையா பேர் எங்ககிட்ட கேட்குற ஒரு கேள்வி, என்னோட பைக் லாங் ரைடிங் செட் ஆகுமா? எல்லா பைக்கும் லாங் ரைடிங் செட் ஆகும். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்றதுல தான் அதுக்கான பதில் இருக்குது.